விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற ரொம்ப ஃபேமஸான சீரியல் தான் நாம் இருவர் நமக்கிருவர். இந்த சீரியலில் ஆர்ஜே செந்தில் ஹீரோவாக டியூல் ரோலில் நடிச்சுட்டு வராரு. இவருக்கு ஜோடியாக ரெண்டு பேர் நடிச்சுட்டு வராங்க. இதில் மாயன் கேரக்டருக்கு ஜோடியாக தேவி ரோலில் நடிக்கிறவங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவி ரோலில் நடிக்கிற இவங்களோட உண்மையான பெயர் ரக்ஸா ஹோலா. இவங்க ஜனவரி 26, 1991 பிறந்திருக்காங்க. இவங்களோட சொந்த ஊர் பெங்களூர். இவங்க இப்போ குண்டப்பூரில் இருக்காங்க. இவங்க விசாகப்பட்டினம்ல இருக்க நலந்தா ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தமிழ் ஆக்டர்ஸில் ரொம்ப பிடிச்ச ஆக்டர் யாருன்னா சூர்யா தான். இவங்களோட ரசிகர்கள் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் நிறைய பேர் இவங்களுக்கு கல்யாணமாகலே நினச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட 22வது வயசுலேயே புட்டின்டி பட்டுச்சிராங்கிற சீரியலில் நடித்தாங்க. அப்புறம் இதை தொடர்ந்து மிலானா, கோகில், பல்லவி, அனுபல்லவி, மாயா போன்ற சீரியல்ஸ்ல எல்லாம் நடித்தாங்க. இவங்க சீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சில படங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இவங்க நடித்த ஏ எரடு வருஷகல்லுங்கிற படம் நல்லா பேசப்பட்டுச்சு. ரக்ஸா ஹோலா தமிழில் முதல் முதலாக நடித்த சீரியல் வம்சம். இதுக்கப்புறம் விஜய் டிவியில் வந்த தமிழ் கடவுள் முருகன் சீரியலில் அஜமுகி கேரக்டரில் நடித்தாங்க. இந்த சீரியலில் நடித்தது மூலமாக தான் இவங்களுக்கு நாம் இருவர் நமக்கிருவர் சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பே வந்துச்சு. அதுவும் இந்த சீரியல் ஷூட்டிங் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கு சுத்தமாக தமிழ் பேச தெரியாமல் நடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். ஒரு கட்டத்தில் சீரியலை விட்டு போயிடலாமான்னு கூடலாம் நினச்சாங்களாம். அப்புறம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி வாய்ப்பு திரும்பி வராது, ஹார்ட் ஒர்க் பண்ணு, உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க ஓரளவுக்கு தமிழ் பேச கற்றுக்கிட்டு இப்போ இந்த சீரியலில் ஹாப்பியாக நடிச்சிட்டு வராங்க. நாம் இருவர் நமக்கிருவர் சீரியலில் இவங்களோட நடிப்பு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.